எங்களது தேசிய தலைவர் திரைப்படத்தின் துவக்க விழாவிற்கு எங்களது அழைப்பை ஏற்று வருகை தந்து விழாவை வெகுச்சிறப்பாக நடத்தி தந்து கொண்டிருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் அனைவருக்கும் எங்கள் முதற்கண் நன்றி கலந்த வணக்கங்களை எங்கள் படக்குழுவின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். தேசிய தலைவர் திரைப்படம் ஒரு பிரம்மாண்டமான படைப்பு. பசும்பொன் ஸ்ரீ முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை அடிப்படையாக கொண்டு கற்பனை காட்சிகளையும் சேர்த்து மிக அற்புதமாக அமைக்கப்பட்டுள்ள ஒரு படைப்பு. இதை திரு பஷீர் அவர்கள் தேசிய தலைவராகவே பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவாகவே மாறி இந்த படத்திற்காக விரதம் இருந்து வெகு சிறப்பாக இதற்காக ஏற்கனவே நாங்கள் பல பயிற்சிகள்லாம் அவர் கொடுத்துருக்கோம். வெகு சிறப்பாக அந்த கதாபாத்திரத்தை உள்வாங்கி ஒரு தேவர் ஐயாவாகவே நிச்சயமாக வளம் வருவாருங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. படத்தை வந்து தயாரிக்கிறதுக்கு சௌத்ரி சார் கிடச்சிருக்கிறது என்ன எனக்கு ஒரு பெரிய பாக்கியம். ஏன்னா எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் நீங்கள் பின்னாடி இருக்கிற அந்த போஸ்டரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் தேவரையாவுடைய வாழ்க்கையில் நடந்த அத்துணை சம்பவங்களையும் ஒரு சின்ன மாற்றம் கூட இல்லாமல் அதாவது ஐயா கூடவே நம்ம பயணித்த மாதிரி ஒரு உணர்வை ஏற்படுத்துகிற அளவுக்கு ரொம்பவும் தத்ரூபமாக படத்தை தயாரிச்சிருக்கோம். உங்களுடைய ஆசிகளோடு வெகு விரைவில் படத்தை முடித்து நல்லபடியாக வெளியில் கொண்டு வந்து வெகு சிறப்பான வெற்றியடையும் அப்படின்ற நம்பிக்கையிலையும் உங்களுடைய வாழ்த்துக்களையும் வேண்டி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். தேசிய தலைவர் திரைப்படக்குழுவின் சார்பாக பத்திரிகையாளர் அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை வந்து தமிழக துணை முதல்வர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கலந்து கொண்டதாக இருந்துச்சு. அவருடைய பணியின் காரணமாக வர முடியல, அவர் வாழ்த்து கடிதம் கொடுத்துருக்காரு. அந்த வாழ்த்து கடிதம் விரைவில் வந்து நாங்கள் ப்ரெஸ்ஸுக்கெல்லாம் கொடுக்க போகிறோம். இந்த படத்தில் நடிக்கிறது எனக்கு மிகப்பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன். ஏன்னா யாருக்குமே கிடைக்காத ஒரு அங்கீகாரம் எனக்கு இந்த படத்தின் மூலமாக கிடச்சிருக்கு. முதல்ல தேவராயாவுக்கும் கடவுளுக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் என்னுடைய தயாரிப்பாளர் என் நண்பன் சௌத்ரிக்கும். இந்த படத்தை பிரம்மாண்டமாக இயக்கி வெற்றி படமாக கொடுக்க இருக்கிற என்னுடைய ஆருயிர் அண்ணன் அரவிந்த்ராஜ் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்தின் மூலம் பணியாற்றுகின்ற தொழில்நுட்ப கலைஞர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய எல்லாம் வல்ல தேவர் எங்களுக்கு துணை இருப்பார். நன்றி, வணக்கம். பரம்பு விழா சார்பாக அனைவரையும் வரவேற்கிறேன். பத்திரிகை நண்பர் அனைவரையும் வரவேற்கிறேன். வரலாற்றில் நிறையா பேருக்கு படம் இருக்கும். தலைவர்களை திரைப்படமாக பார்க்கும்போது எல்லோரும் மனசுலையும் ஆழமாக பதியும். ஆனால் தேவருக்கு ஒரு படம் கூட இல்லை, திரைப்படமே இல்லை. இது ஏன்னு நான் யோசிக்கும்போது அதை வந்து ஒரு படமாக எடுக்கலாம்னு எனக்கு பஷீர் சாரோட நட்பு கிடச்சோன்னே அவர் திரைப்பட துறையில் வந்து இருந்தனால அவர் மூலியமாக எனக்கு இந்த அவரும் தேவர் மாதிரி இருந்தனால இந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு. எனக்கு இதில் சப்போர்ட்டு படம்பலத்துலேருந்து எல்லாமே கொடுத்து இந்த படத்தை எடுக்கிறதுக்கு அவர் தான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாரு. அவருக்கு என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இயக்குனர் அவருக்கு என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வரலாற்று சாதனை படமாக வெளிவரும். தேவர் வாழ்க்கையில் நடந்த எந்த ஒரு விஷயமும் ஒளிவு முறை விழாமல் இந்த படத்தில் வரும். அவர் வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்தா அதாவது அவர் கதையை வந்து புக்கில் வந்து படிச்சுட்டு சொன்ன பிறகு தான் என்னோட நான் தேவராக இருந்தாலும் தேவரை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள எனக்கு இந்த திரைப்படம் தான் தெரிஞ்சு. நான் ஒரு நாள் ஃபுல்லாக அழுதுட்டேன் அந்த கதையை கேட்டு. அவர் சந்தித்த விஷயங்கள், சந்தித்த ஒரு அவர் ரெண்டு பாக ஆங்கிலேயனும் அவர் எதிர்த்து போராடி ஒரு சுதந்திர போராட்ட மாவீரராகவும் இருந்திருக்காரு. அதுக்கப்புறமும் அவருக்கு தொடர்ந்து தொல்லைகள், நேதாஜி பின்னாடி இருந்தான்ற ஒரே காரணத்துக்காண்டி அவருக்கு தரப்பட்ட தொழிலையும் சந்திச்சிருக்காரு. இது திரையில் வந்து மிக தெளிவாக மிக அற்புதமாக ஒரு ஒளிவு மறைவில்லாமல் மிக இதாக எடுக்க முயற்சி எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது. படப்பிடிப்பு தொடங்கிருச்சு. இந்த போஸ்டரை பார்த்தாலே உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். இதை வந்து விரைவில் நீங்கள் வந்து ஒரு திரையில் தேவரோட வெற்றிக்காவையும் நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கு எனக்கு பஷீர் சாருக்கு முதல் நன்றி, இயக்குநருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து விரைவில் வெளிவரும். தேவோட வாழ்க்கை வரலாறு எல்லோரும் பார்த்து மகிழ்வார்கள். தேவரை வந்து எல்லோரும் வணங்குவார்கள். நன்றி, வணக்கம்.